நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வேளையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் வந்து எலெக்ஷனுக்காக வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரா, இன்னும் ரெண்டு நாள் வேறு இருக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அப்படின்னு டைரெக்டாக சொல்லிட முடியாது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை வந்து அவர் ராமேஸ்வரம்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதோடைய நிறைவு யாத்திரை இன்னைக்கு திருப்பூரில் பல்லடமில் வந்துட்டு முடிய போகுது. ஸோ அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைக்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஃபஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பலத்த வெல்கமிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஓப்பன் ஜீப்பில் பார்த்தீங்கன்னா வந்து பிரதமர் மோடி அவர்கள் நின்று இருந்துட்டு அப்படியே ஹாய் காமிச்சு அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல வெல்கமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டேஜ் பக்கம் அப்படியே திரும்பணும் அப்படின்னா வந்துட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காங்கையின் காலை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பரிசாக கொடுக்குறாரு. அது தங்கத்தில் செஞ்சதா இல்லை வித்தலையா என்னன்னு தெரியல, ஆனால் வெளியே பார்க்கும்போது அந்த கோல்டு பாலிஷ் மாதிரி நல்லா பல பலன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அங்கேருந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களை அட்ரஸ் பண்ணுறாரு. மக்கள்கிட்ட பேசும்போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது, வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாவே தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா தான் அர்த்தம். வணக்கம். Coming to Palladam and being with all of you is a great pleasure. நாங்கள் வந்து தமிழகத்துக்கு தமிழுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்லேயும் பிஜேபி வந்தால் மட்டும்தான் தமிழகம் இந்தியா எல்லாமே வலுப்பெறும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தொண்டர்களுக்கு தெம்பூட்டும் விதமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நல்ல ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. பிஜேபி சர்க்கார் நே தமிழ்நாடுக்கும் விகாஸ் கே காரியம் கே லியே பஹலே கே முகாபலே கை குணா ஜாதா பைசே தியே. அதிமுக கூட்டணியில் இல்லைனாலும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி ஒரு புகழ்ந்து ஒரு தடவை பேசிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. அகர் எம்ஜிஆர் கே பாத் கோய் தா தோ வோ அம்மா ஜெயலலிதா ஜி தி ஜினோனே தமிழ்நாடு கே ஜன்ஹித் ஆர் ஜன் கல்யாண் கே லியே அப்னா பூரா ஜீவன் தியா. இப்போ அப்படியே நம்ம ஸ்டேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேஜில் வந்து பாஜகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, எச் ராஜா அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன் இப்போ ரீசெண்டாக சேர்ந்தாங்கல்ல விஜயதாரணி அவர்கள், அவங்களும் கூட வந்து மேடையில் தான் இருக்காங்க. விஜயதாரணி அவர்களோடு இன்னும் சில பேர் அந்த மேடையில் வந்து பெரும் புள்ளிகள் இணைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் இன்று அது நடக்கவில்லை. ஆனால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் பாருங்க, மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கின்றார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் நினைவார். ரெண்டு மூணு நாள் நீங்கள் பாருங்க, சென்னையில் சொன்னார் அண்ணா தலைவா இங்கே பாருங்க இன்னும் ஒரே வாரம் தான், பெரும் புள்ளிகள் எல்லாரும் நம்ம கட்சியில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. அங்கேருந்து அப்படியே வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்டில் வந்தால் அங்கேயும் சொல்கிறாரு, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இருக்கணும், நீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 4 மணி நேரம் ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ண மாட்டீங்களா? போருங்க போருங்க, இன்னொரு ஒரு 4 மணி நேரம் தானுங்க, உங்களெல்லாம் வச்சுட்டு உங்கள் முன்னால் தான் எல்லாமே நடக்கும். அது என்ன பிஜேபியில் வந்து ஆட்கள் வந்து சேர்ந்தால் மட்டும் நாங்கள் வந்து பணபேரம் பேசுகிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க? எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பணபேரம் இல்லை வேறு ஏதாவது பேரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியில் வரவங்கலாம் பிஜேபியோட கொள்கை பிடிச்சு பிரதமர் மோடி அவர்களை பிடிச்சு கட்சிக்காக பிஜேபிக்காக மக்களுக்காக உழைக்கணும்னு வராங்க. அதனால வாய்ப்புகள் கொடுக்கிற இடம், அடுத்த கட்டமாக வருங்கால இருக்கிற இடம் எங்க இடம் தான். ஸோ இந்த ஒரு வாரமாக இவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன்ல நேற்று ஈவினிங் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறதா இருந்துச்சு. கோவையில் ஒரு நட்சத்திர விடுதலை வந்துட்டு இது நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் எல்லாரும் ஆர்வமாக பார்த்தா 4 ஆச்சு 4.5 ஆச்சு 5 ஆச்சு 5.5 ஆச்சு 6 கூட ஆயிடுச்சு. ஆனால் யாருமே அங்கே வந்தப்பாடே இல்லை. ஸோ இப்படி யாருமே வராத காரணத்தினால அப்படின்னு சொல்ல முடியாது, நிகழ்ச்சி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் கோவையிலேருந்து வானதி சீனிவாசன் அவர்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஏங்க நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, வேறொரு நாளில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். என்னங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்தீங்க, ஒத்தி வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் ஏங்க
நான் லாயருங்க. பக்கத்தில் இருக்காங்களா வானதி சீனிவாசன் அவர்கள், அவரும் அவங்களும் லாயர் தான். ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்கள் நான் வந்து வக்கீல், நான் வக்கீல், அவங்களும் வக்கீல். நீங்கள் வந்து ஆனால் இருங்க, நீங்கள் கோர்ட்டில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தியில் சொல்லவா இங்கிலீஷில் சொல்லவா? நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. த ஃபங்க்ஷன் இஸ் போஸ்ட்போன் அப்படின்ட்டு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கிலீஷில் நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கிறது. என்னதான் இந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருந்தா கூட அந்த நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி சில பேர் வந்திருந்தாங்க. ஆனால் போய் கேட்டால் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரலங்க. இது என்ன நட்சத்திர விடுது தானே, டீ சாப்பிட வந்தேன், ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக வந்தேன், வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வேற ஒரு வேலையை வந்தேன், பார்த்துட்டேன், கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்திருந்தார். நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நினச்ச உடனே சீமான் அவர்கள் நினச்சிடக்கூடாது. அவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர், இவர் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர். அது எதுவுமே வேண்டாம், அதான் நேரத்தோடு முடிஞ்சிருச்சு, நான் வேற கட்சியில் சேர்ந்துட்டேன். அவர்கிட்ட நீங்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு பெரிதளவும் இருக்குது. இன்னைக்கு கட்சியில் சேரலையானே, இல்லை இன்னைக்கு சேரல, பிரதமர்கிட்ட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதுக்கிடையில் உசிலம்பட்டியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, சட்டமன்றத்தில் சொல்லணுன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஸோ அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் ஒன்று வந்து நடத்தியிருக்காரு அதிமுக சார்பாக. அப்படி நடத்திட்டே இருக்கும்போது அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து, அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம கட்சி எக்ஸ்எம்பி இருக்காங்களே, அவர் வந்து இந்த கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்க ஒரு கார் அந்த பக்கம் போகுது, நீங்கள் என்ன கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் டக்குன்னு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி இவர் காரில் போயிட்டு அந்த எக்ஸ்எம்பியை வந்து காரில் மறுபடியும் கூப்பிட்டு வந்து மேடைக்கு ஏற்றுறாங்க. யாருன்னு பார்த்தா எக்ஸ்எம்பி பார்த்திபன் அவர்கள் வந்துட்டு, நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் வந்து அங்கெல்லாம் போவே இல்லைங்க, நான் வந்து பிஜேபிக்கு போகிறதுக்காக போகவே இல்லை. அது தவறான தகவல், எங்கே ஆலோசனை கொடுத்து ஏதாவது ஃபோட்டோஸ் ஆடியோஸ் ஏதாவது காட்டுங்க பார்ப்போம், யாரோ வேண்டுமென்று கிளப்பி விடப்பட்ட ஒரு தவறான தகவல். அதிமுக இரட்டைகளை எங்களுடைய ரத்தத்தில் ஊர்னதுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அந்த நட்சத்திர விடுதி வழியாக அவரோட கார் பாஸ் ஆனதாக வந்துட்டு ஒரு செய்தி. ஸோ அதை அவர்கிட்ட கேட்கும் போது, என்னென்ன நீங்கள் அந்த சைடு போயிட்டு வந்தீங்களாமே அப்படின்னா, அவனாச்சி ரோடு எல்லாத்துக்கும் பொதுவான ரோடு தானே, அந்த நேரத்தில் நீங்கள் அவங்க அந்த நேரத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும், நான் அந்த ரோட்டில் போகக்கூடாதா? அந்த எதிர்த்து வீடு என் ஃப்ரெண்டு, அங்கே எதிர்க்க இருந்தது என் ஃப்ரெண்டு வீடு, சும்மா போயிட்டு என்னோட ஃப்ரெண்டோட பார்த்து பேசிட்டு டீ சாப்பிட்டு வரலாம் நினைச்சேன். அதில் என்ன இருக்கு, நான் இங்கே ராஜாவா இருக்க, நான் ஏன் இங்கே பிஜேபியில் போய் கூஜாவா இருக்கணும்? அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களும் அதிமுகவிலிருந்து பிஜேபிக்கு போகிறதா ஒரு பேச்சு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவோட செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் அவர்கள் என்ன சொல்றாரு, எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை தலைமையேற்று அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தாரோ அதற்கு நிகராக அதை போன்றுதான் இன்றைக்கு புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தன்னுடைய தலைவராக ஊனோடும் உதிரத்தோடும் உணர்வோடும் ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே சிறு பேச்சுக்கும் கூட இடமில்லை, அந்த சிந்தனைக்கு கூட இடமில்லை, அப்படியாக முழுமையாக நாங்கள் மறுத்துவிட்ட செய்தியை. அண்ணன் வேலுமணி அவர்களோட தலைமையில நீங்க இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா நீங்களும் அதிமுகவுக்கு வாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்திருக்கிறது, அவர்கள் தலைமையை அவர்கள் தாராளமாக ஏற்கலாம். பிஜேபியில இருந்து 2 MLA வர போறாங்க அதிமுகவுக்கு, பாரதிய ஜனதா இருந்து 2 MLA எங்க எடப்பாடி அண்ணன் தலைமையில இப்ப சேர போறாங்க, கொங்கு பெல்ட்லயும் இருக்கலாம் தென் மாவட்டத்திலயும் இருக்கலாம், ஆனால் 2 MLA வர்றாங்க. அதற்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியா வரப்போறாங்களா, 2 MLA வரட்டும் வரட்டும் நல்லதுதான் அப்படி சொல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ணன்ட்ட சொல்ல போல ஆனால் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து தெரியாத மாதிரி, யார் வந்தாலும் வாங்குங்க வெல்கம்ங்க அந்த மாதிரி ஒரு நோட்டடி அண்ணன் வந்து போயிட்டாரு. ஸோ இதே மாதிரி கச்சித்தாவல் பற்றி திருமாவளவன் அவர்களும் வந்து பேசியிருக்காரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அரசியல், இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அல்லது நீர்த்து போக செய்துவிட வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக ஆல்ரெடி சொல்லிட்டாங்க கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சு அப்படின்னு, வெளியே வந்து அங்கே இருக்க தலைவர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தனியே அவர்கள் பிரிந்து வந்தாலும் பிஜேபி விடுவதாக இல்லை, அதிமுகவை பலவீனப்படுத்துவதிலேயே கவனமாக இருக்கிறது, வேறு கட்சிகளில் இருந்து பிஜேபிக்கு யாரும் சென்றதாக எனக்கு தகவல் இல்லை.
ஸோ திருமாவளவர்கள் பேசும்போது என்ன தெரியுதுன்னா, ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போகிறாங்க, பிஜேபிலேருந்து ஏடிஎம்கே வராங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனது அண்ணன் மறந்துட்டார் போல். இட்ஸ் ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த அதிமுகலேருந்து முக்கிய தலைவர்கள் பிஜேபிக்கு வருவாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வச்சது கேன்சல் ஆச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி ஆ ராசா அவர்களும் வந்து திமுகலேருந்து பேசியிருக்காரு. இந்த காத்திருந்து காத்திருந்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காத்திருந்து என்னங்க பண்ணுறது, வரமாட்டாங்க தான், பிஜேபினா அப்படி தான், அண்ணாமலை அவர்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதுதான் அண்ணாமலை, அதுதான் பிஜேபி. ஸோ இன்னும் அதிமுகலேருந்து டிஜே அவர்கள் சொன்னால் தானே ஒரு பவர் இருக்குமே, அதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு, கிட்டிக்காரன் புழுகை 8 நாட்களுக்கு அப்படின்றாரு. அண்ணன் பேசினா பழமொழி இல்லாமல் இருக்காது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், ஒரு பழமொழி இருக்கியா? கெட்டிக்காரன் புழுகு 8 நாள். ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான கட்சி தாவல்கள், கூட்டணி மாற்றங்கள் அப்படின்றது வந்துட்டு நிறையா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம இடியண்ணனும் கொடமடைக்கும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு இடங்களை அளந்து பார்க்காமல் அள்ளி கொடுத்து விட்டான் இடிதாய். இருக்கும் இடங்களை 1/4 பிரித்து 1 கூட்டணிக்கும் 3 இடியே வைத்து கொண்டான். தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் என்ற கொள்கை கொண்டவன். அதனால்தான் தனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை கூட்டணி தர்மத்துக்காக கொடுத்து விட்டான். கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இதைத்தான் கொடுக்க வேண்டும், அதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று கணக்கு போட்டு கச்சிதமாக கொடுத்து விடுவார். ஆக எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை கொடுப்பதில் கூட ஒரு கொள்கையாக வைத்திருப்பான் இடிதாய். இதை கேளு அதை கேளு என்று உள்ளுக்குள்ளே பிராம்டிங் படிக்கும். அதை செவி வழியே கேட்டு வாய் வழியே பேசிக் கொண்டிருக்கும் கொடைமடக்கி போன்றவர்கள் நல்ல நடிகர்கள். ஆனால் நடிக்க தெரிந்த இடிக்கு யாரும் நடிப்பை கற்றுத்தர தேவையில்லை. இடப்பங்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடியை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று இடிக்கு நன்றாகவே தெரியும். இடியின் கூட்டணியில் விரிசல் என்று எதிரிகள் காதுக்கு எட்டினால் போதும், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க காத்து கொண்டிருக்கும் எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை இடி ஒரு நாளும் தரமாட்டான். இதையே துருப்பு சீட்டாக கையில் வைத்து கொண்டு கட்சிகள் ஸ்மைல் செய்து கொண்டே இடியின் கூட்டணியில் உள்ளே நுழைய சதுரங்க ஆட்டத்தில் காயை நகர்த்தி விட மாட்டார்களா? மேடைக்கு மேடை இடி கட்டி காத்து வந்த கொள்கையை கிழி கிழின்னு கிழித்து தொங்க விட மாட்டார்களா? கொக்கரித்து கொண்டிருக்கும் எதிரிகளின் கொட்டத்தை அடக்க எதிர்கொண்டு வரும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை இடியின் நேர்கொண்ட பார்வையில் அரசியலில் கிளைவிட ஆசைப்படும் வேர்களை கிள்ளி எறியவும் தயங்க மாட்டான் இடி. அதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு கிச்சர் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் அலைன்ஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் சின்ன மாவீரன். ஊரெல்லாம் கூட்டணி பேச்சு நடத்திட்டு இருக்க தன்னோட கட்சியின் எத்துக்காட்ட நடக்கும் பொதுக்கூட்டத்தோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் பொறுமை பொன்சாமி. தங்களோட கட்சியின் கொள்கை கோட்பாட்டை விளக்கும் வகையில் நாயகன் மேடை ஏறுவதா படம் தொடங்குது. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க எல்லாம்? இது விஞ்ஞான உலகம், நமக்கு டேட்டா வேண்டும், சயின்டிபிக் டேட்டா வேண்டும். நீங்க பட்ஜெட்டை போட்டீங்க, இப்போ சமீபத்தில் ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட். ஆனா நம்ம அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம பட்ஜெட்டை போட்டோம். என்ன பட்ஜெட்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 22வது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். 22வது. எப்போ உண்மையான பட்ஜெட் போட வைப்பீங்க? கேக்கல. எப்போ? 26லயா? சரி, பார்க்கலாம். எதிர்கால கட்சி நலனையும் நடப்பு இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலையும் அண்ணன் அழிவிட கைத்தட்டல் உச்சத்துல இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய போறாங்க? அங்க பேசிட்டாங்க, இங்க பேசிட்டாங்க. எங்கள் கட்சியினுடைய எதிர்காலத்தை பற்றி எங்கள் தொண்டர்களுடைய விருப்பம், எங்கள் கட்சியினுடைய எதிர்காலம், எங்கள் கட்சியிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள், என் தம்பிகள், என் தங்கைகள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். அப்படி இல்ல, இப்படி இல்ல, அப்படிலாம் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க.
அப்போ இப்படி இல்லனா அப்போ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அப்படியே கூட்டணி கணக்கு பேசும் அண்ணன் பொறுமை ரொம்ப முக்கியம் குமார்னு சொல்லாம சொல்றாரு. உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது. ஒரு கூட்டணி என்பது ஏதோ திடீர்னு வந்தமா முடிச்சமான்னு இருக்க போறது கிடையாது. அதனால் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் விடை விரைவில் திரைக்கு வரும்னு நாயகன் உறுதி கொடுப்பதா படமும் முடியுது. இன்னும் ஒரு இரு வாரங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதிகாரப்பூர்வமாக எங்கள் மூலமாக செய்தி வருகின்ற வரை பொதுமக்கள் யாரும் எந்த செய்தி வந்தாலும் அதை நம்பாதீர்கள். மொத்தத்துல சின்ன மாவீரன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கவுண்டிங். வி ஆர் பேக் டு சினிமா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற வேட்டையின் திரைப்படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் வந்து நடந்துட்டுருக்கு ஹைதராபாத்தில். ஸோ அவர் வந்து களத்தில் இருக்கார். ஓகே, பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கார் தலைவர் அப்படின்னு வந்து சுற்றி இருக்க ஃபேன்ஸ்லாம் மேபி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டபுள் டக்கர் திரைப்படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் கோய் சரளா அவர்கள், எம் எஸ் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வித்யாசாகர் அவர்களோட இசையில இந்த படம் வந்து தயாராகிட்டு இருக்கு. தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்துல இருந்து வரலட்சுமி அவர்களுடைய கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போஸ்டர் இருக்கும்ல, ஸோ அது வந்து விட்டுருக்காங்க. படத்தில் எல்லாரோட போஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து விட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு வேற மாதிரி இருக்குமோ, அந்த காலத்து ஸ்டோரியா இருக்குமோ அப்படி இப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி கிச்சன் கேபினட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் உங்கள் பிரியா.